விபச்சாரி ஒரு மனுஷனா? மனித தன்மை இல்லாம பேசுற, நீவே நான் போடா, நான் போய் உதவி செய்ய போறேன். சொன்னா கேட்க மாட்டேங்க. போலீஸ் வர மாதிரியா இருக்குது. ஏய் சீக்கிரம் தான். ஐயோ, கோர்ட் கேஸ் எவன் அலையிறது? இவன் பாட்டுக்கு நல்ல மாதிரி பண்றது வேலையெல்லாம். தமிழ் யாரு? நானும் என் ஃப்ரெண்டும் பீச்சுக்கு வந்தோம். நீங்க ஆடினது பாடினதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். நீங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அதான் என்னாச்சுன்னு பாக்கிறதுக்காக தண்ணி தெளிச்சு எழுப்பணும். ரொம்ப நன்றி தம்பி. சரிங்கம்மா. அம்மா ஏய், வாடா போலாம். இருடா. என்ன தம்பி? நான் ஒண்ணு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கேளுங்க தம்பி. நீங்க பாடினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க வாழ்க்கை சோகத்தையும் அந்த பாட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு தான் அந்த விபச்சார தொழில விருப்பம் இல்லையே, அப்படியே அந்த தொழில செய்றீங்க. எல்லாத்துக்கும் வறுமை தான் தம்பி காரணம். வறுமை தான் காரணம். ஏ ஜூலியஸ், சொன்னா கேளுடா. ஐயோ அக்கா. என்ன தம்பி? இதுல ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை வச்சு நீங்க ஒரு பொட்டி கடையோ இல்லாத ஒரு காய்கறி கடையோ வச்சு பொழைச்சுங்க. தயவு செஞ்சு இந்த தோழி விட்டுறீங்களா? சொல்றாத பணத்தை யார் காசு யாரு கொடுக்கறது? போய் போய் விபச்சாரிக்கு போய் பணம் கொடுக்க போறோம். பணம்? ஏய், என்னடா இப்படி பேசுற? ஏன் விபச்சாரிக்கு உதவி செய்யக்கூடாதா? ஏசுநாதரே ஒரு விபச்சார பெண்ணை மன்னிச்சு உதவி செஞ்சிருக்காரு, நம்ம உதவி செய்யக்கூடாதா? பேசாம வர்றா. அம்மா, தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. நீங்க திருந்தி வாழணும். ஐயோ தம்பி, இன்னி உங்களுக்கு யாருனே தெரியாது. நீங்க போய் எனக்கு உதவி செஞ்சு ஒரு வேகமா சொல்றீங்க. அது இல்லம்மா, அதனால என்ன, தெரியாதவங்களுக்கு செய்யறதா உதவி. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. ஐயோ அம்மா, என் காலில் விழாதீங்க. நான் உங்களை விட வயசுல ரொம்ப சின்ன பையன். நீங்க திருந்தி சந்தோஷமா வாழ்ந்த அதுவே எனக்கு போதும். ஏய் டயலாக்லாம் பேசின போண்டா, வாடா. உட்கார். தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தாரு. சரி, நீங்க யார் பொண்ணுக்கு அக்காவா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? நான் ஆம்பளை. சாரி சார்,
எனக்கு வர்ற போன்லாம் பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க, இது புதுசா ஒரு ஆம்பளை போன் கேட்ட உடனே கொஞ்சம் குழம்பிட்டேன். நீங்க பேசுறத கேட்டாலே தெரியுது சார். தெரியும் சார், அது எப்படி கேரக்டர் என்ன? லாரன்ஸ் நல்ல பையங்க, அவன் மாதிரி பேனை பார்க்கவே முடியாது. ஆமாங்க சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏண்டா ஜூலியஸ், என்னடா இந்த லாரன்ஸ் பையன் பொண்ணு பார்க்க போயிருந்தானா? ஏன் ஒண்ணுமே சொல்லல, ஓன்ட்டதான் சொன்னானா? இல்லையே, நேத்து கூட பீச்சுக்கு போயிருந்தோம், ஒண்ணு சொல்லையே. பாரு இவ்வளவு பழகி இருக்கும், ஒரு வார்த்தை சொல்லாம கூட போய் பொண்ணு பார்க்க போயிருக்கான். இந்த பேய் உள்ள இரு, அவன் எப்படி பழி வாங்குறான் பாரு. வேணாண்டா பேசாம இரு. நீ இரு, முதல்ல பாத்துக்கிட்டு என்ன நடக்குன்னு. அவன் ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டான். ஆ சார் சொல்லுங்க சார். லாரன்ஸ் நல்ல பையன் தாங்க. சொல்லுங்க சார். ஆனா பாருங்க, சில விஷயங்கள் நான் சொல்லித்தான் ஆகணும். ஆமா சார், அதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா நம்ம வீட்லயும் பொண்ணு பிள்ளைங்க இருக்கு பாத்தீங்களா? அதனால நல்ல பையன் தான். ஆனா வாரத்துல ஒரு 7 நாள் மட்டும் பாம்பரா போட்டு சீட்டு விளாடுவாங்க கூட. என்ன சார் சொல்றீங்க? சீட்டு விளாடுறது தப்பாங்க. அப்புறம் வழக்கமா தோத்து போயிடுவாங்க. அப்புறம் சோகத்துல தண்ணி அடிச்சுட்டு எங்க நேரம் ரோட்ல விழுந்து கிடப்பான். அதுவுமா? ஏங்க விழுந்து கிடப்பான், நாங்க வீட்டுல தூக்கிட்டு விட்டுருவோம். இந்த உலகத்துல பண்ணதான் தப்பாங்க இதெல்லாம். என்ன சார் எல்லா தப்பு சொல்லிட்டு தப்பு தப்பு இல்ல தப்பு இல்லன்ட்டு ஏன்? இதெல்லாம் வாலிப வயசுங்க, அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க பொண்ணா கட்டி கொடுங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம். ஊருக்கே தெரியும் அவனை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவன் கல்யாணத்தை எப்படி கெடுத்துட்டான்? பழகிட்டு ஒரு வார்த்தை சொல்லாம இருக்கான், எப்படி இருக்கும் மனசு? இருக்கு இருக்கும், அதுக்காக இப்படியா பண்றது? நீ வேணா பாரு, ஊர்ல இருக்க கல்யாணத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்க, உன் கல்யாணத்துக்கு என்ன ஆக போதோ தெரியல. பாப்போம் பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போமே. சரி சரி, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, இங்க இருந்தா அப்படிதான் தண்ணியை போட்டு ஊர்ல இருக்க வேண்டிய மாதிரி எல்லாம் கெடுத்துட்டு இருப்ப. கிளம்பலாம் முதல்ல வீட்டுக்கு. அந்த கழுத்தான கூட்டு போயிருந்த. ஐயோ வந்து தோல. அம்மா யா பையனை விட்டு போனேன். அப்பா யா பையனை விட்டு போனீங்க, நான் அனாதை ஆயிட்டப்பா. நீங்க எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் உங்ககிட்ட வரேன். அம்மா நான் வந்துட்டமா? அப்பா நான் வந்துட்டப்பா? அப்பா நான் வந்துட்டப்பா? அப்பா வந்துட்டப்பா? அப்பா நினைக்கிறேன் கூப்பிடாது. என்னதான்
ராமகிருஷ்ணா, பட்டணத்து போனதுக்கு அப்புறம் எங்களை பூரா மறந்துட்டேப்ப. நேரம் கிடைக்கும் போது ஊர் பக்கம் வந்துட்டு போலாம்லப்பா. நான் பட்டணத்துக்கு போனாலும் ஊர் பாசத்தை மறக்க முடியுமா? அதனாலதான் என் தங்கச்சி பொண்ணு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வந்தேன். கொஞ்சம் காப்பு தண்ணி கொண்டாந்து யாருக்கும் குடுமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.
என்னப்பா இருமுறீங்களா? வெறுங்கப்பா, மாத்திரை நான் வாங்கிட்டு வந்தேன், இதை சாப்பிடு. முன்னாடி வழக்கம் போல வாக்கிங் போயிட்டு இருந்தாரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. வழியில போயிட்டு இருந்த ஒரு பையன் தான் அவர் எடுத்து ஆஸ்பத்திரியில சேர்த்தது மட்டும் இல்லடா, ரெண்டு கிட்னியுமே ஃபெயில் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னோன்னே அந்த சின்ன பையனே ஒரு கிட்னி கொடுத்து எங்க அப்பா பழைக்க வச்சிருக்காண்டா. அதனால அந்த பையனையும் அவங்க குடும்பத்தையும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு எங்க அப்பா வர சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு எங்க வீட்டுல தான் விருந்து, கரெக்டா தான் வந்திருக்கேன். இப்படி உதவி செய்யறவங்க இந்த உலகத்துல இருக்காங்களாடா? ஆமாண்டா, நல்லவங்களும் நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க, அதனாலதான் மழை பெய்யுது. மணி ஆயிடுச்சு, இன்னும் அந்த பையனை இந்த குடும்பத்தையும் காணும் என்னன்னு தெரியலையே. இந்த பையனை வட்டாண்டா. டே யாரு, வா தம்பி வாப்பா. இவன் தான் அந்த பையனாடா? ஆமாண்டா, இந்த பையன் தான் அந்த உதவி செஞ்சது. தம்பி, இந்த உலகத்துல கூட பிறந்தவங்களே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா. ஆனா நீ முன்ன பண்ண தெரியாத ஆளுக்கு உதவி செஞ்சிருக்க, உண்மையிலே அவனுக்கு பெரிய மனசுப்பா. இல்லங்கண்ணே, எங்க அம்மா எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதான் நானும் செஞ்சேன். நீ என்ன தம்பி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்க அம்மா அப்பா எல்லாம் ஹாஸ்பிட்டல் இறந்துட்டாங்கண்ணே. அவங்க இறந்தனால நான் மருந்து குடிச்சிட்டேன். நான் உயிர் போராட்டி இருக்கப்ப அந்த வழியில வந்த ஒரு அம்மா தானே எடுத்து வளர்க்குறாங்க. நல்லவங்க ஆண்டவனே கைவிட மாட்டாருப்பா. சரி அப்பா, நீ பேசிட்டு இருந்த தம்பி கூட நான் போய் தம்பிக்கு காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி, நீ செஞ்ச உதவியில தான் பாரா உயிரோட இருக்க. இதான் காரணம் எங்க அம்மா தானே. எங்க அம்மா கண்டாங்க. வணக்கம். வணக்கம்மா. இந்த கடையில வந்து பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உதவி செஞ்சோமே அந்த மாடா. சரி வா, உள்ள போய் பாப்போம். இதாமா எங்க வீடு, இவருதான் எங்க அப்பா. அம்மா, உங்களை என்னுடைய மகனும் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? உங்க மகன் செஞ்ச அந்த பெரிய உதவினாலதான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன். அப்ப உங்க மகன் தான் எங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சதா? ஆமா தம்பி. மரணமே இல்லை. என்னடா கல்யாணம் ஆகணும்னு கவலையில இருக்கியா? நல்லா கவலைப்படாத, சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். சரி வா, சாப்பிட போலாம். போலாம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் திருப்பலியில அப்படியே நிறைய கும்பலை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுடைய உதவி வந்து எங்களுடைய குருமானவர்களுக்கு அதிகமாக அவருடைய வளர்ச்சியில வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னாங்க.
அந்த வகையில இதுவரை வரலாற்றுல கண்டிப்பா இருந்திருக்க வாய்ப்பே இல்லாத ஒரு நிகழ்வு. முதல் வருஷம் தன்னுடைய 12 வருஷத்துல வந்து முதல் வருஷம் அடியெடுத்து வைக்கிறாங்க குரு மாணவர்கள். அதுல இந்த பேட்ச் வந்து இசையில வந்து அதிகமா ஆர்வம் கொண்டவங்க, கீபோர்டு வாசிக்கிறதுலேருந்து பாடுறதுல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. அப்ப இந்த நம்முடைய உபகாரிகள் தினத்துக்கு ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த வருடம் முழுக்க அவர்கள் வந்து நிறைய பாடல்கள் வந்து அவர்களே எழுதி இயக்கி இருக்காங்க, அதுக்கு இசை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கோயிலில் பாடின பாட்டு எல்லாமே அவர்கள் கம்போஸ் பண்ணது தான். அதே மாதிரி ஒரு 23 பாடல்கள் வந்து இந்த வருடம் அவர்களே எழுதி இசையமைத்த பாடல்கள். சரி, புதுதா இருக்கட்டும் என்று சொல்லி இந்த வருடம் அவர்களுக்காக வேண்டி அவர்களை உற்சாகப்படுத்தவும் நீங்கள் கொடுத்த உதவியினுடைய பலனை இங்கேயே நீங்கள் பார்க்க வேண்டுமாயும் இந்த வருடம் ஒரு MP3 போட்டு ஒரு CD வெளியிட்டிருக்கோம். இந்த CD மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒண்ணு என்னன்னா, இதுக்கு இசையமைக்க மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் வந்தார், ஆனந்த கீதன். நிறைய CD எல்லாம் அவர் போட்டிருக்கார். அவர் பாடல்களை கேட்டுட்டு அதனுடைய ராகங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அருமையா இருக்கு பாரு, இதுவரை நான் CD அமைச்சதுல இந்த மாதிரி ராகங்கள்லாம் சிலதெல்லாம் நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது எங்களுடைய மாணவர்களுக்கும் நமக்கும் உள்ள எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லலாம். அதனால இந்த நல்ல நாள்ல உங்களுடைய மத்தியில இந்த CD வெளியிடணும்னு எங்களுடைய ஆர்வம், எங்களுடைய பெருமையும் மகிழ்ச்சியும் அது. அதனால் இன்று அந்த CD வெளியிடுறதுக்காக எங்களுடைய மறை மாநில ஆலோசகர் அருட்தந்தை ஜெரால் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். CD பெயர் உன் கரம் பற்றி. ஆண்டவருடைய கரம் பற்றி என்னைக்குமே இவர்கள் வழி நடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு தலைப்பை வைத்து 23 பாடல்கள், 3 ஆங்கிலம், மீதி எல்லாம் தமிழ் பாடல்கள். இந்த திருவழிபாட்டில் பாடக்கூடிய பாடல்கள் அந்த CD எல்லாமே ஒவ்வொரு உபகாரிகளுக்கும் வீடு தேடி கண்டிப்பாக வந்து சேரும். இப்ப தந்தை அவர்களை இந்த CD வெளியிடுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அருட்தந்தை ஜெரால் ராஜா மறை மாநில ஆலோசகர், முன்பே அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்கள் சொன்னது போல எல்லாம் ரஜினிக்கு, விஜயகாந்துக்கு, விஜய்க்கு இவர்கள்லாம் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க சபையில இளைஞர்களுக்குன்னு ஒரு பெரிய ஆள் யாரா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா எங்க சபையில அவர் தான் ஜெரால் ராஜா அவர்கள். அவர்களுக்கு இளைஞர்கள் தான் ஏராளமான, நாங்கள் எல்லாருமே அவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் எங்களுடைய நடவடிக்கைகள் அல்லது நாங்கள் பழகுகின்ற விதம், நாங்கள் திருப்பலி வைப்பதோ அதோ பிரசங்கம் வைப்பதோ எது வைப்பது என்றாலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதற்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னா முக்கியமான ஒரு நபர் அருட்தந்தை ஜெரால் ராஜா. எங்களுடைய இறுதி வடிவம், எந்த ஒரு ப்ராடக்ட் உருவாக்கினாலும் இறுதி வடிவம் கொடுக்கறது தான் முக்கியமானது. அதை இறுதி வடிவம் கொடுத்து எங்களை நல்லா தயாரித்து நல்ல குருவானவர்களாக இங்க பணி செய்வதற்காக அனுப்பி வைத்தவர் எங்களுடைய தந்தை. இறுதியிலே எங்களுக்கு ரெக்டரா இருந்தவர் தியாலஜியில. இந்த நல்ல வேளையில அவரை உரையாற்ற இங்கு அவரை அன்போடு அழைக்கின்றேன். சகோதரிகளே, இன்றைக்கு இந்த உபகாரிகள் பெருவிழாவில் கூடியிருக்கின்ற அந்த சமயத்துல ஆண்டவருடைய மாபெரும் கருணையும் இரக்கமும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த சமயத்துல திருப்பலியில் கூறியது போல் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தன்னுடைய கருவிகளாக பயன்படுத்துகின்றார். இந்த கருவிகளுடைய பலன்கள் என்னவென்பது காலம்தான் சொல்லும். நம்முடைய கரங்களில் கிடையாது, ஆண்டவருடைய கரங்களில் இருக்கின்றது. இதே நம்பிக்கையில தான் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் ஆண்டவருடைய இறை ஆட்சிக்காக தங்களையே அர்ப்பணிப்பதற்காக முன் வந்திருக்கின்றார்கள். இவர்களை உருவாக்கக்கூடிய இந்த துறவிகள், இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் மற்றும் இங்கிருக்கின்ற இல்ல துறவிகள் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய அர்ப்பண வாழ்வு செழிப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை கருவிகளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்.
இந்த கருவிகள் மேம்பட வேண்டும் என்று உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக இன்று எம்முடைய துறவிகள் இந்த விழாவினை எடுக்கின்றார்கள். ஒரு சமயம் சொல்ல போனோம் என்றால், மத்தேயு எழுதிய நற்செய்தியில 5வது அதிகாரத்துல மழைப்பொழிவிலிருந்து தொடங்குகின்ற ஆண்டவருடைய வாக்கியங்கள் இவ்வாறு போகின்றார். இந்த மழைப்பொழிவினை பார்க்கின்ற பொழுது 3 பகுதிகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டம் எவ்வாறு செல்கின்றது என்பதால், முதலாவதாக ஆண்டவர் கொடுப்பதன் மூலமாக கூறுவார். எவ்வாறு கொடுப்பது, எவ்வாறு தான தர்மங்கள் செய்வது, இந்த தியான தர்மங்கள் செய்வது எதற்கு நம்மை அழைத்து செல்கின்றது என்றால், ஜெபிப்பதற்கு நம்மை அழைத்து செல்கின்றது. இந்த ஜெபம் ஆண்டவரோடு உறவு கொள்கின்ற தியானத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றது. ஆகவே இந்த மழைப்பொழிவில் இந்த 3 படிக்கட்டுகளை பார்க்கலாம். கொடுப்பது, கொடுப்பதன் மூலமாக ஜெபிப்பதற்கு தூண்டுகின்றது. இந்த ஜெபம் ஆண்டவரோடு கொள்கின்ற உறவினுடைய மையமாக தியானத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றது. ஆகவே இன்று இந்த இளைஞர்கள் தங்களை கொடுக்கின்றார்கள். இந்த கொடுக்கின்ற இந்த தன்மைக்கு நீங்கள் உங்களுடைய ஜபங்களின் மூலமாக, உங்களுடைய தான தர்மங்களின் மூலமாக, உங்களுடைய பொருளாதார உதவிகள் மூலமாக நீங்கள் இவர்களை தாங்குகின்றீர்கள். ஆகவே இந்த 2 கொடுத்தல்களும் இந்த கிறிஸ்தவ சமூகத்தை ஜபிப்பதற்கு, ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு தன்மையினை இந்த சமயத்தில் பார்க்கின்றேன். ஆகவே இந்த சமயத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்ற இந்த சமயத்தில் உபகாரிகளாகிய உங்களை மட்டுமல்ல, குறிப்பாக எமது தமிழக கப்புச்சன் மறை மாநிலத்தினுடைய தலைவருடைய சார்பாகவும் ஆலோசகருடைய சார்பாகவும் இந்த இங்கு இருக்கின்ற யூதாதைய திருத்தலத்தில் இருக்கின்ற எம்முடைய துறவர குழுமத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குடும்பத்தினுடைய தலைவர் அருள் தந்தை வேதநாயக மடிகளார் அவர்களையும், மற்றும் இந்த குரு மாணவர்களை பயிற்சிவிக்கின்ற எனக்கு பாசத்துக்கு உரிய இயக்குனர் அருள் தந்தை பிரபு அடிகளார், உதவி இயக்குனர் அருள் தந்தை ஜேசுதாஸ் அடிகளார் அவர்களை இந்த சமயத்தில் வாழ்த்துவதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு சமயம் பார்த்தோமே என்றால், என்னுடைய மக்கள் அவர்கள் என்னை மற்றவர்கள் வளர்த்தெடுத்தார்கள், எங்களுடைய துறவிகள். இன்று என்னுடைய மக்கள் மற்ற இளம் துறவிகளை வளர்த்தெடுப்பதில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்திருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையாக இந்த சமயத்தில் பேர்வோகை அடைகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இவ்வளவு அருமையான மக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். திறமையானவர்கள், உண்மையிலேயே திறமை மிக்கவர்கள். இசையிலும் சரி, மற்றும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதும் சரி, இந்த மக்கள் உண்மையிலேயே ஆண்டவர் எனக்கு கொடுத்த மாபெரும் கொடைகள். இவர்களை கொடுத்த இந்த கொடைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதுடன், இவர்கள் மூலமாக இன்று ஆண்டவர் இவர்களுக்கு மக்களையும் துறவிகளை கொடுத்திருக்கின்றார். இந்த இளம் துறவிகள் எம்முடைய சபையினுடைய முத்துக்களாக சொலிக்க வேண்டும் என்பது எம்முடைய ஜபங்களாக இருக்கின்றது. ஆகவே இந்த சமயத்தில் இந்த எமது பாசத்துக்குரிய இயக்குநர்களையும், மற்றும் இங்கிருக்கின்ற துறவிகளையும் வாழ்த்துகின்ற இந்த சமயத்தில் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகின்றோம். இந்த நாளில் மட்டுமல்ல, உங்களுடைய இந்த ஒத்துழைப்பும் ஆதரவும் தொடர்ந்து வளர வேண்டும் என்றும், இதன் மூலமாக எங்களுடைய ஜபங்கள் மூலமாக ஆண்டவர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் காத்தள்ள வேண்டும் என்று இன்றும் என்றும் உங்களுக்காக ஜபிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆற்றலும் வல்லமையும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் சூழ்ந்து பாதுகாக்கட்டும். நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்கள். குறிப்பாக இங்கிருக்கின்ற இயக்குனர் தந்தையர்களுக்காகவும், இங்கிருக்கின்ற துறவிகளுக்காகவும், தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற இந்த குருமானவர்களுக்காக மன்றாடுங்கள். இவர்கள் மூலமாக ஆண்டவருடைய அரசானது இந்த உலகில் பரவ வேண்டும், ஆண்டவரின் வல்லமையானது நமது சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று இவர்களுக்காக மன்றாடுங்கள். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வளப்படுத்துவாராக. நன்றி, வாழ்த்துக்கள். மனமார்ந்த நன்றி. எல்லாத்துக்கும் பசிக்குதா? இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். அதற்கு முன்பாக, உபகாரிகள், நீங்கள் குருமானவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அதனால எந்த வகையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உதவியும் அவர்களுக்கு உற்சாகத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கிறது என்பதற்காக ஒரு சிறிய பகிர்வு. மார்ட்டின் ஆஃப் டூஸ் அப்படிங்கிற ஒரு புனிதர்
பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்கு. அவருடைய நாட்டுல இப்படி நடந்து போயிட்டு இருக்க, தன்னுடைய கிராமத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி பாக்குறாரு, ஒரு பிச்சைக்காரன் வந்து குழுவுல நடுங்கிட்டு இருக்கான். பயங்கரமா பனி பெய்யுது, நடுக்குது உடம்பு, பயங்கரமா அப்படி குடியே குலுங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் பாக்குறாரு, உள்ள போறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்துட்டு தன்னுடைய போர்வையை எடுத்து ரெண்டா கிழிச்சு அதுல ஒரு பாதியை அவன்கிட்ட கொடுத்துட்டு போத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். அன்று இரவு அவர் உறங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு கனவு, அந்த கனவிலே இயேசு வந்தார். இயேசு அவருடைய அந்த பாதி போர்வையை போத்தி இருந்தார். சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள். நீங்கள் குருமானவர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் சாதாரண மனிதர்களாகிய எங்களுக்கு சேர்ந்தாலும் அது நீங்கள் கடவுளுக்கே செய்யக்கூடிய ஒரு உதவி என்று சொல்லலாம். இந்த நாடகத்தில் சொல்லப்பட்டது போல ஜனனம் உண்டு, மரணம் இல்லை. இந்த உலகத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிக்குமே பிறப்பு உண்டு, ஆனால் இறப்பு இல்லை. அந்த உதவிகள் எப்பொழுதும் கடந்து சென்று கொண்டே இருக்கும். அதனுடைய பலன் உங்களுக்கு மட்டுமல்ல, மாறாக உங்களுடைய சந்ததிகளையும் சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நமக்கு உதவி கிடைக்குது அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் செய்த உதவியினால் நமக்கு கிடைக்கின்றது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியினுடைய ஆசீர்வாதமும் பலனும் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அது கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்விலே நான் உணர்ந்தது இதுதான். என்னுடைய அழைத்தலில் நான் நல்ல விதமாக பணியாற்றும் பொழுது கண்டிப்பாக இறைவன் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதை நான் உணர்ந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கின்றேன். அதை நான் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கும் சொல்லி மகிழ்வு அடைகின்றேன். இந்த நல்ல வேளையில நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியிலும் இவர்கள் அறிவிலும் சரி, ஆங்கிலத்திலும் சரி, தமிழிலும் சரி, நாடகமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எல்லாத்திலையும் வளர வேண்டும். தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். படைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் ஒரு புதியதை படைக்க வேண்டும். அவர்களுக்கு இதைதான் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே ஆங்கிலத்தில் முக்கியமாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்யக்கூடிய நான்கு முக்கியமான ஆசிரியர்கள், மிஸ்ஸஸ் கொன்சிலியா அவர்களும், மிஸ்ஸஸ் ஜூலியன் வில்லவராயர், மிஸ்டர் அமல்ராஜ், மிஸ்ஸஸ் சந்திரா பெர்னாண்டோ, இந்த நான்கு பேருமே நான்கு தூண்கள் போல. எப்ப கிளாஸ் அதிகமா நான் கேட்டாலும், இன்னொரு அவர் சேர்த்து எடுங்க அப்படின்னு நான் கேட்டாலும் எப்பொழுதுமே உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எப்போதுமே கூட இருந்து செயல்படக்கூடியவர்கள் இந்த நான்கு பேரும். நாங்கள் மிகவும் அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையிலே எங்களுடைய குழுமத்தினுடைய சார்பாக அந்த நான்கருக்கும் மனமார்ந்த நன்றியையும் இறைவனுடைய ஆசிரையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் அல்லாமல் இன்று இந்த புரோகிராம வந்து தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அருட்தந்தை ஜெரால் ராஜ் அவர்களை கொண்டு மற்றும் எல்லா அருட்தந்தைகளும் வந்து சகோதரர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவர்கள் மட்டுமல்லாமல் அருட் சகோதரிகள் கேட்கும் பொழுதெல்லாம் வந்து பிரதர்ஸ்க்கு வந்து சாங் சொல்லி கொடுப்பாங்க, பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, ஆங்கிலத்திலும் தமிழிலும். அதே போல நான் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் பணி செய்து முடித்த பிறகு நீங்க குருமானவர்களுக்காக நீங்க இதை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரு நிறைய உதவிகள் செய்திருக்காங்க. இந்த நல்ல வேலையில இங்க அமர்ந்திருக்கவர்கள் மட்டுமல்லாமல் எங்களுடைய குருமானவர்களுக்கு இன்னும் ஏராளமாக உதவி செய்யக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த சீடியினுடைய படத்தை பாக்குறீங்க. நாங்க அந்த சீடியை வந்து சாதாரணமா ரூம்ல வச்சு நாங்களாவே தயாரிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நாங்க செஞ்சோம். இப்ப எல்லாம் ஒரே மாதிரியே இருந்ததுனால ஒரு மிஸ்டிஷியனை வந்து மெட்ராஸ்ல இருந்து வர வச்சு செய்யலாம் அப்படிங்கும் பொழுது அதற்கு அதிகமா கொஞ்சம் செலவு ஆனச்சு. அப்போ ஒரு உபகாரி கிட்ட போய் பகிர்ந்து கொண்ட பொழுது எங்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் ஏராளமான நன்மை செய்திருக்கார், அதனால நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபகாரி வந்து இதனுடைய முக்காவாசி எக்ஸ்பென்ஸ எல்லாத்தையும் அவர் தான் ஏத்துக்கிட்டாரு. தயவு செய்து என்னைய சொல்ல வேண்டாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே அவர் கேட்டுக்கொண்டது இது. இந்த நல்ல வேலையில அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமில்லாம உங்களுக்கு நன்றாக தெரிந்தது உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக இருக்கட்டும் பெருமைக்காக அல்ல, உண்மையை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய டிவில இருந்து சிடி பிளேயர், மைக்கு ஸ்டாண்ட், ஆம்பிளிஃபயர் எல்லாமே நீங்கள் கொடுத்தது.
நான் இன்னைக்கு யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா கூட சில நேரம் நான் பார்த்துருக்க கூட மாட்டேன், ஒரே ஒரு ஃபோன் பண்ணி கேட்பேன். அடுத்த நாளே அனுப்பி இருக்கின்றார்கள். எனக்கு அதை நினைக்கும் பொழுது சின்ன பையனா இருக்கிறேன், ஆனா நம்முடைய வார்த்தைக்கு இவ்வளவு பேர் கட்டுப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த ஒவ்வொரு இங்க அமர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என் மீது ஆதங்கப்படுவார்கள், ஆனால் ஏன்னா நான் வீட்டுக்கு நான் வரதில்லை, ரெகுலரா வந்து நான் வீட்டுக்கு நான் வரதில்லை அப்படின்னு ஆதங்கப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்னு, அவங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். ஆனால் வெளியிலே பணிக்காக தான் சென்று கொண்டிருக்கேன். ஒவ்வொரு பணியிலும் உங்களுக்கும் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உதவி செய்யக்கூடிய இந்த குருமானவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்று பணி செய்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய பணியினுடைய பிரதிபலனுடைய பாதி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக வந்து சேரும். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எங்களுடைய குழுமத்தை வழி நடத்தக்கூடிய அருட்தந்தை வேதநாயகம் அடிகளார் அவர்கள். அவர்கள் பங்கிலும் வந்து பங்கு தந்தையாக இருந்து பணி செய்கின்றார். இந்த குழுமத்தை எங்களுக்கும் நல்ல ஆதரவையும் உற்சாகத்தையும் கொடுத்து நிறைய வாய்ப்புகளை, சிறியவர்களாக நானும் அருட்தந்தை ஜெயசுதா சிறியவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த நல்ல வேளையில அருட்தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருசா தாடி வச்சுக்கிட்டு ஒரு பிரதர் இருந்தாரு, அவரு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார். அருண் சகோதரர் கமிலஸ் அவர்கள் பிள்ளைகளுக்கு வந்து எளிமை என்றால் என்ன, உண்மையான அழைத்தலை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். இந்த நல்ல வேளையில அவருடைய உடல் நலத்திற்காக ஜெபிப்பதோடு அவருக்கும் நன்றியை குறித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷலா வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை மத்தியாஸ் நிறைய பேர், அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க. அவருக்கும் தந்தை ஜேசுதாஸ் அவர்களுடைய கம்பானியன் ரெண்டு பேரும் ஒன்னா படிச்ச அருட்தந்தை செல்வநாயகம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லாரும் ஒன்னா படிச்சவங்க தான் நாங்கள் எல்லாரும். இந்த நல்ல நேரத்தில் அவங்க இரண்டு பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குட்டி பிறந்த வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அருட் சகோதரர் ரோச்சி அவர்கள். எந்த வேலை சொன்னாலும் கரெக்டா செய்வார். கிச்சன் முதற்கொண்டு இங்கெல்லாம் நிறைய வேலைகளை பாத்துக்கிறது குட்டி பிறந்த தான். எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகி அது இல்லாம சகோதரர்களுக்கு வகுப்புகள் எடுப்பதிலிருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியிலும் இந்த குருமானவருடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. மீண்டும் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு உதவியிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த 3 ஆண்டுகளும் ஏராளமான உதவிகளை எங்களுக்கு நீர் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இன்னொரு நபர் நான் சொல்லணும், அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்கள். ரெண்டு பேருக்கு 1 வருஷம்தான் டிஃபரன்ஸு. சின்ன பசங்களா இருந்தா எங்களை வந்து குருமானவர்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க. தோள் கொடுத்து ரெண்டு பேருமே சந்தோஷமா எடுத்து செய்யக்கூடிய நல்ல ஒரு கம்பானியனா என் கூட எப்பொழுதுமே இருந்து நல்லா பகிர்ந்து கொண்டு எதா இருந்தாலும் என்னை என்கரேஜ் பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த நல்ல நேரத்துல உடம்பு சரியில்லாம கூட டே வா வந்து டீ சாப்பிடு, வா சாப்பிடு, ரொம்ப சுத்திக்கிட்டே இருக்காங்க, வா வந்து சாப்பிடு, எப்போதும் தூங்குனியா நல்லா தூங்குனி, நல்லா வந்து கேர் பண்ணிக்குவார் எப்போதுமே. அதனால ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க இருக்கும் பொழுது, சகோதரர்களும் சந்தோஷமா இருக்காங்க எங்கள்கிட்ட. இந்த நல்ல வேளையில அருட்தந்தை ஜெயசுதாஸ் என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்று ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இங்கே நான் என்னுடைய 3 ஆண்டையும் நிறைவு செய்திருக்கின்றேன். அடுத்த ஆண்டு புதிய டைரக்டர் இயக்குநர்கள் வருவார்கள். அவங்கள கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் கொண்டு வந்து நான் கண்டிப்பாக அறிமுகம் செய்து வைப்பேன். உங்களுடைய மேலான உதவியையும் ஆதரவையும் அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து இன்னும் நிறைய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் மீண்டும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமாயும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு சுவையான விருந்து. தனுனா நனுனா தனுனா நனுனா தனுனா I'm not gonna lie.
அது கடலும் அதிர அதிர பருமையிலும் உடிர உடிர சிபாத எங்கள் முன்னே நீயும் வாட எங்கள் பின்னே பொன்னான காலம் உனக்கு வீடான பிச்சு எனக்கு கண்ணான மணியே நீயும் மண்ணாகி போகலாமா எழுமை ஒன்றே எங்கள் வாழ்வு அதை மறைத்தாற்றுவதில் இல்லை தாழ்வு எழுமை ஒன்றே எங்கள் வாழ்வு அதை மறைத்தாற்றுவதில்
Uh-huh.